அகஸ்திய மகரிஷி சொன்னது ஓபன்ல இருக்கு, கரெக்டா? ஆனா இப்ப நடத்துற ஆன்மீகம் நடத்துறவங்களுக்கு ஓபன்லயா இருக்கு? ஓபன்லயா இருக்கு? ஓபன்ல கொடுக்கறது வேற, உள்ள வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்ட நோயாளிகள் போல அவங்களை ட்ரீட் பண்ணி, அவங்களுக்கு ஆன்ம ஞான தாபமே இல்லாம பண்ணி, நீ பிறவாதவன், உனக்கு இறப்பே கிடையாது அப்படின்ற அடிப்படை உண்மையை எடுத்து எங்க யார் போட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் பிறவாதவன் யார் சொல்றாங்க? அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி இந்த பாடங்கள் எழுதி வைக்கிறதெல்லாம் கிடையாது. குரு சிஷ்யர்கள் உபதேசம்னா வாய் வழியா தான் உபதேசிப்பாங்க, வாயில் வழியை கேட்டு இது பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அகஸ்தியர் எழுதின அந்த கிரந்தங்கள்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? இல்ல, வழி வழியா வந்திருக்கும், வழி வழியாவும் வந்திருக்கும். அப்புறம் வந்து அவங்க வந்து காலத்தை கடந்தவர்கள், இப்பவும் வந்து அவங்க வந்து அதான் சொல்றேனே, இப்ப வந்து இந்த உலகமே அழிஞ்சு கூட போட்டோம், திருப்பி மனித சமுதாயம் வரும் பொழுது ஒரு ஞானியோட எல்லாம் வந்துடும். ஞானம்ன்றது வெளில வர்றது கிடையாது, வெளியிலேருந்து வர்றது கிடையாது, உள்ள கடந்த நிலையில உணர்வுல இருப்பது, கரெக்டா? புத்தியில இருக்கிறது இல்லைங்க, அவுட்டர் மோஸ்ட் மனங்க, எண்ணங்கள். ஓகேவா? உள்ள இருக்கிற சேம்பரை பத்தி நம்ம பேசுவோம். உள்ள இருக்கிற சேம்பருக்குள்ள என்னென்ன இருக்கு? மனம் இருக்கு, எண்ணமயமா இருக்கு, கரெக்டா? இப்ப போற மனித சமுதாயம் பூரா எப்படி இருக்காங்க? ஒரே எல்லாருக்குள்ளயும் டிராபிக் ஜாம், எண்ண ஓட்டங்கள், உள் பேச்சுக்கள் எல்லாம் வந்து நான் என்னைய பத்தி உள்ள பெரிய நானு, நீ, அவன், அவள், அது, அவைகள், இவைகளை எப்படி வந்து ஆள்றது இந்த நான், புரியுதா? இதுதானே எல்லாருக்குமே. மற்ற மனிதர்களை, உறவுகளை ஆள்வதோ, அவர்களை வசியப்படுத்துவதோ, அவர்கள் சக்தியை பெறுவதோ, அவர்கள் பொருட்களை அபகரிப்பதோ அப்படின்றது இவனுடைய விழிப்பு நிலை, ஆசைகள் தானே, ஆசாபாசங்கள் தானே, இவ்வளவு தானே, இதுதானே அவுட்டர் மோஸ்ட் லேயர். அது மனம். அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு? உள்ள உணர்ச்சிகள் இருக்கு, அது கீழே உணர்ச்சிகள் தானே மனமாக வர முடியும். எனக்கு வந்து என்கிட்ட இல்லையேன்ற ஒரு ஏக்கம் தானே ஒரு இந்திரனை வந்து கர்ணன் கிட்டேந்து சமயம் பார்த்து அவனுடைய கர்ண குண்டலங்களை வந்து வாங்கிட்டு போக வைக்கிறது. கவசங்கத்தை, மார்பு கவசத்தையும் காதல போட்டுக்கிற குண்டலத்தையும் ஒரு இந்திரனுக்கே அந்த ஆசை வருது இல்லை? அது ஒரு காரண காரியம் இருக்கா இல்லையா? அதுக்கு ஒரு செயின் காரணம் இருக்கு, ஒன்னு ஒண்ணுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஒரு காரியம் இருக்கு. ஸோ இங்க வந்து நம்மளுக்கு தெரியறது எல்லாம் காரியங்கள் தான் தெரியும். ஞானிக்கு என்ன தெரியும்னா மூல காரணம் எது, இந்த டெம்பரரி காரண காரியமும் எதுன்னு தெரியும். அவர் எப்படி கொடுக்காம இருப்பார்? அவர் மூல காரணத்தை சொல்றதுக்கு தான் அவர் கொடுத்துருக்காரு. ஆனா உலகம் என்ன பண்றது, மூல காரணத்தை அதுவும் வாங்கிக்கல. இப்ப இருக்கிற ஆன்மீகவாதிகள் யாரும் மூல காரணம் என்னன்னே தெரியாது. மூல காரணம் என்ன? பேரறிவு, பேரிருப்பு, பேரறிவு, பேரணர்வு. அது உணர்வு மயமா இருக்கு. எங்க இருக்கு? அந்த வருத்தில இருக்கு. யார் சொன்னாங்க? யார் சொல்லிட்டு இருக்காங்க? இப்போ முடிஞ்சு போச்சா இல்லையா? ஆன்மீகமே முடிஞ்சு போச்சா இல்லையா? நீ என்ற சொரூபம் எங்க இருக்குன்னு காமிக்க வேண்டியது தானே நம்ம வேலை. அது எங்க நடத்தப்படுகிறது? எங்கேயுமே நடத்தப்படல. ஏன் நடத்தப்படல? உணரப்படல. உணரப்படலைன்னாலும் புத்தியில வந்து இவங்களுடைய ஆசாபாசங்கள் இருக்குல்ல, இல்லாட்டி ஆளுமைகள், அமைப்புகள் எப்படி வரும்? அது எல்லாம் வந்து அவங்க மனசுல வேகத்தோட வருது, அவங்களுடைய பூர்வ பிராரப்தம். புரியுதுங்களா? அவங்களும் சாதாரண மனிதர்களே, பொறுமா. உடுப்புல தான் அவங்க வந்து யோகிகள் மாதிரியான உடுப்பு, ஞானிகள் மாதிரியான பேச்சு. ஆனா பண்றதெல்லாம் என்ன? இதே அந்த நடுவுல இருக்கிற உடம்பு சம்பந்தப்பட்ட யோகா, உயிர் பயம் சம்பந்தப்பட்ட, உயிர் உயிர் பயம்னா என்னங்க ஆக்சுவலா அர்த்தம்? பணத்து மூலமா என்ன பாதுகாத்துக்க முடியுமா, கரெக்டா? பாதுகாப்பு தானே அதுல வரும். இங்க சாதாரண மனுஷன் எப்படி இருக்கான்? நாளைக்கு ஒரு நாள் வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரி பூரா ஏதோ ஒரு 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 ஸ்ட்ரைக்கு அப்படின்னா பாலை போய் வாங்கி வச்சுக்கணும், சாப்பிட வேண்டியதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும், வெளியூர்ல இருந்து வந்து தங்கி இருக்கிறவனுக்கு சாப்பாடுக்கு வேண்டியது ஏதானும் ரெடிமேடா இது பிரெட்டு பிஸ்கட்டு ஜாமு அது இது நாளைக்கு பூரா எப்படியாவது ஓட்டணும், நாளைக்கு 6 மணிக்கு தான் இதோட சாப்பாடுன்னா அந்த பாதுகாப்புக்கோசரம் பயப்படுவான்ல. அந்த மாதிரி மனித சமுதாயம் எது இந்த பாதுகாப்புக்கெல்லாம் பயப்படுறதோ அந்த பாதுகாப்புக்கெல்லாம் அதுதானே உயிர் பயம். உயிர் பயம் நேர உயிருக்கா பயப்படுவான், நேர உயிருக்கு யாரும் பயப்படுறது இல்லை. ஆனா எப்ப பாரு எல்லாருக்கும் என்ன,
எப்ப பாரு அந்த பணம் எப்படி வரும், எப்ப வரும், இந்த பணத்தை இவன் எப்ப கொடுப்பான், நம்ம எப்ப பணக்காரன் ஆகும், நம்ம எப்ப மத்தவ மாதிரி கார்ல போவோம், பிளேன்ல போவோம், இதுக்கும் அந்த அமைப்பு நடத்துறவருக்கும் வித்தியாசமே இல்லை. அவர் என்னன்னா, நீ இவன் இப்படி இருக்கான்னு அவருக்கு தெரியும். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, அதுக்கேத்த மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட், என்னென்ன ட்விஸ்ட், அதே யோகாசனங்களையும் அதே பிராணாயாமாவையும் இங்க ஒரு வார்த்தை அங்க ஒரு வார்த்தை, அப்படி ஒரு இது இப்படி ஒரு இது எல்லாம் பாத்தீங்கன்னா உடைக்கவே மாட்டார். சப்ஜெக்டுக்கு வந்ததா சரித்திரம் இருக்கிறதா, சப்ஜெக்டுக்கு வந்து இது இது சிவம்ன்றது என்னன்னு நம்ம சொல்றோம். சிவம்ன்றது என்ன, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற பேரிருப்பு. ஏ மாணிக்க வசகர் அந்த வார்த்தையை சொல்லணும், நள்ள இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அது என்னப்பா நடனம், அங்க நட்டனோட ராத்திரில என்னப்பா நடனம், என்னன்னா இந்த உணர்வு கடலா இருக்கு, தனி எழுச்சியா இல்லாமல் எல்லாம் எழுந்துக்க போறா, புரியுதா, அகந்த எழுந்துக்க போறது, ராட்சசர்கள் எழுந்துக்க போறோம், புரியுதா, நம்ம எல்லாரும் ராட்சசர்கள். அகந்தை அப்படி எழுந்துக்கும் போது அகந்தையே வந்து அந்தந்த ஆசா பாசங்களாக, புண்ணிய பாவங்கள் செய்தவர்களாக, நல்லவர்களாக கெட்டவர்களாக, மேன்மையானவர்களாக கீழ்மையானவர்களாக, பிடித்தவர்களாக பிடிக்காதவர்களாக, இந்த மாதிரி பிடிப்புகள் எல்லாமே அசுர ஆட்டம் தானே போட்டாகணும். அப்புறம் இங்க வந்து படிக்காதவன் வந்து படித்தவனா மாறுறது வந்து ஒரு பாதுகாப்பை தேடுறது தானே, என்னமோ பாதுகாப்பு இல்லை, அந்த அந்த வடிவத்தை அந்த இமேஜை பாதுகாத்துக்கிறது தானே படிப்பை நோக்கி போறது. படிக்காதவன்ற இமேஜ் அழிக்கிற பாடுபடுதல் தானே கிட்டத்தட்ட உயிரை பாதுகாத்துக்கிற மாதிரி, கரெக்டா. இப்படி எல்லா விதத்திலையும் இருக்கிற இந்த பாதுகாப்பற்ற தன்மை, பாதுகாப்பை தேடும் சதா புத்தியினுடைய இயக்கங்கள், இதுக்கும் ஒரு இப்ப சொல்லிட்டு இருக்கிற குருக்களுக்கும் வித்தியாசம் எப்படி இருக்கு சொல்லுங்க, கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆற மாதிரி. அவரு ரெடிமேடா ஒரு ஷூ கடைக்கு போனோம்னா, செருப்பு கடைக்கு போனோம்னா, நம்மளுக்கு வேண்டிய கால் சைஸுக்கு அங்கே இருக்கா இல்லையா, ஆல்ரெடி இருக்கா இல்லையா, இங்கே இருக்கிறதுல ஒன்று போட்டுருந்தா நீங்கள் வரீங்க. ஒரு ரெடிமேட் ஷர்ட் ஷாப்புக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு சட்டை போட்டுருந்தானே வரீங்க. அந்த மாதிரி இவங்க அந்த இருக்கிற சமுதாயத்துக்கு அப்படியே ரெடியாக வச்சுருக்காங்கல்ல, உனக்கா இதுக்கு வா, உனக்கா அதுக்கு வா, உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு டீச்சர் இருப்பார், அவரையும் ஒரு டீச்சர் ஆகிடுறாங்க, புரியுதுங்களா. ஸோ இந்த பாதுகாப்பு எல்லாம் உயிர் பயம் தானே, உயிர் எல்லாம் முடிச்சவங்க தானே ஞானிகள். ஒரு அகஸ்தியர் உயிரினோட ரகசியத்தை தானே எடுத்து போட்டிருக்கார், அதே அகஸ்தியர் பாடல்களை நான் படிச்சு காமிக்கிறேன். அப்படியே ஞான மழையா இருக்க போறது, அதுல ஒரு வார்த்தை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஒரு வார்த்தைக்கு அவன் மீனிங் தெரியாது. அவங்களுக்கு ஏத்த இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க, ஏன்னா அவன் பயந்தவங்க இருக்கான், அவனுக்கு அதுதான் பதில் வேணும். ஓ இதை சொல்றாருங்களா ஐயா, சரி இப்படி பண்ணிட்டா சரியாயிடுமா, இந்த தியானம் பண்ணிட்டா சரியாயிடுமா, இந்த மந்திரத்தை இந்த மந்திரத்தை உபயோகி சிவன் உன் பின்னாடியே இருப்பார், உன் மனசுக்குள்ளேயே இருப்பார் அப்படின்னு ஒரு எண்ணத்தை விதைக்க வேண்டியதானே, புத்தியில விதைக்க வேண்டியதானே. எப்படி உங்களுக்கு வேண்டிய செருப்போ ஷர்ட்டோ உங்க சைஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு கடை ரெடியா வச்சிருக்கோ, அந்த மாதிரி உங்களுடைய பாதுகாப்பு பயங்களுக்கெல்லாம் ஏத்த மாதிரி அவர் எப்படி ரெடியா வச்சிருக்க முடியும், உயிருக்கு என்ன பாதுகாப்பு நீ கொடுக்க முடியும், உயிரை உணர்ந்தவன் தானே கொடுக்க முடியும், உயிருக்கு பாதுகாப்பு இல்லாதாச்சே, என்ன உயிர்னு ஒரு பொருளே இல்லை. இப்போ நீங்க இப்ப விழிப்பு நிலையில விவகரிக்கிறதோ, அவர்னு விவகரிக்கிறதோ, நானு விவகரிக்கிறதோ கூட அந்த மாதிரி பிறந்தவனே இல்லையப்பா, மனத்தை கடந்தே இருக்கு விஞ்ஞானம், மனத்துக்கும் கீழே கொண்டு வந்து உடம்பு லெவலுக்கு கொண்டு வர்றது தான் இவங்களுடைய வழிமுறைகளா இருக்கும். அப்பதான் நீ வந்து பயத்தை, நீ அதான் நீ பயத்தை விட்டு விலகிடக்கூடாது, உன்கிட்டே இந்த எட்டர்னலா இந்த பயம் இருந்துட்டே இருக்கணும், அப்பதான் நீ வருவ. நானும் என் கடையில இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டே இருக்கலாம், அந்த பொருளை நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, அவங்க சொல்ற வழிமுறைகளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அதுல வேற எல்லாம் ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ் எல்லாம் உருவாக்கி வச்சுட்டு கிளியரா ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப் இல்லது. ஆனா மகான்கள் ஞானிகள்லாம் எப்படி பண்ணிருக்காங்க, கோவில்கள் ஸ்தாபனம் பண்ணிட்டாங்க. கோவில்ன்றது என்ன,
உண்மையான உயிர் உறையும் இடம் அதுதான் வந்து இல். இல்லுன்னா என்ன? இல்லம்ங்க. கோன்றது என்னங்க? உயிருங்க. ஆ லயம், ஆனா என்ன? மெய்ப்பொருள் லயம் அடைஞ்சிருக்கிற இடம். ஆனா வந்து மெய்ப்பொருள், மெய் உயிர், அது லயம் அடைஞ்சிருக்கிற இடம் ஆ லயம். கோ இல், உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆ லயம். திருமூலர் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், உள்ளம் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காயா மணிவிளக்கு, எல்லாம் அப்படியே வேற சைக்கடெலிக்கா வேற மீனிங்க. ஆனா இங்க இவங்க ஆசிரமங்களுக்குள்ள எல்லாம் வந்து நிக்கிறது. ஒரு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலா இருக்கட்டும், வேற தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பெரிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலா இருக்கட்டும், எப்பேற்பட்ட திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோவில்களும் என்ன சொல்றது, பொது வெளியில வைக்கப்பட்டிருக்கு. அங்க இந்த சுவாமின்றவர் யாரு? கர்ப்ப கிரகத்துள்ள இருக்கிற தோன்றா பொருள். தோன்றா பொருள் ஒரு மகானா, ஒரு ஸ்ரீனிவாச பெருமாளா, கொங்கண மகரிஷியா அங்க வந்து அவருடைய பிராண பிரதிஷ்டை அங்க நடந்திருக்கு. அந்த இடத்துல அதே அதுக்கு முன்னாடி ஸ்ரீனிவாச பெருமாள் இருந்திருக்காரு. அந்த இடத்த தன்னுடைய பிராண பிரதிஷ்டை பண்ணி அது மேல ஸ்ரீனிவாச பெருமாளை அங்க ஸ்தாபிதம் பண்ணிட்டு அது ஈர்க்குது. உலகம் எங்க இருக்கிற மக்களை அங்க ஈர்க்குது. இப்போ இவங்க என்ன பண்றாங்க? இவங்க கிட்ட ஈர்க்கிறதுக்கு என்ன இருக்கு? செருப்பு கடையில செருப்பு இருக்க மாதிரி தானே இருக்கு, ஷர்ட் இருக்க மாதிரி தானே இருக்கு, பொருள் மாதிரி தானே இருக்கு. உங்களுடைய உள் பிரச்சனைய உங்களுக்கு உள்ளுக்குள்ள பயங்க. ஒரு குழந்தைக்கு ஹோம்ஒர்க் பண்ற பயங்க, அதை வந்து அவ அம்மாவால கூட தீர்க்க முடியாதா இல்லையா? கரெக்டா இல்லையா? நானே உனக்கு எழுதி கொடுத்துட்றேன்டான்னு எல்லாம் எழுதி கொடுத்து அவன் கையெழுத்து மாதிரியே போயா கொடுங்க. டீச்சர் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுவேம்மா? கேட்குமா இல்லையா? என் கையெழுத்து இல்லைன்னு சொன்னா யாரா பண்ணி கொடுத்ததுன்னு கேட்டா என்னமா பண்றது? கேட்குமா இல்லையா? இது எந்த குரு வந்து இங்க இது சரி பண்ண முடியும்? இது பயம் தானே, உயிர் பயம் தானே இது. அது கூட ஒரு இமேஜ் இருக்கா இல்லையா? என்ன தப்பு பண்றோம்னு தெரியும்ல, தனக்கு எழுத தெரியல, ஆனாலும் பயமா இருக்கு. பயத்துக்கோசரம் அம்மாவை கேட்கும்போது சரி பயத்தை போக்குறதா அவ என்னமோ பெரிய ஏவ மாதிரி நினைச்சுட்டு என்ன பண்ற, குழந்தை கையெழுத்து மாதிரியே எழுதி ஒன்னும் ஆன்லைன் தான் எழுதி கொடுத்தாலும் அதுக்கு பயம் இருக்கா இல்லையா? பயம் போயிடுதா? இன்னும் கண்டுபிடிச்சா எழுதணும்ல அங்கேயே, நடக்கிறதா இல்லையா? இப்ப இதுதான் இதுதான் இங்க நடந்தது. உலகம் பூரா நடந்துருக்குது வந்து எல்லாமுமே வந்து உள்ள என்னன்னே தெரியல. ஆனா அவங்க எல்லாம் உணர்ந்தவர்கள். அப்புறம் அந்த காலத்து மக்கள் எல்லாம் சர்வசகஜமாக, அதாவது அகஸ்திய மகரிஷி ஸ்தூல உடல்ல வாழ்ந்துருக்கிற காலம்னு ஒண்ணு இருந்தது இல்ல, ராமபிரான் வாழ்ந்த காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, கிருஷ்ணர் வாழ்ந்த காலம்னு ஒண்ணு இருக்குல்ல, அப்ப நேரடியாவே பார்த்துருப்பாங்கல்ல எல்லாரும். அப்ப இருக்கிற மக்களுக்கெல்லாம் வந்து வாழ்வு, போராட்டம், உயிர் பாதுகாப்பு எல்லாம் இருந்தா கூட இதெல்லாம் கர்மங்கள் வழியா நடக்குதுன்றது சயின்ஸ் அவங்களுக்கே தெரியும். அதையும் மீறி அவர் ஞானம் தான் சொல்லி கொடுத்துருக்காரு, ஞானத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா அவங்க இவங்க யாரும் இப்ப இருக்கிறவங்க எல்லாரும் அந்த சைடு அந்த செயல்கள் பக்கமே போய்க்க மாட்டாங்க. நீங்க பாருங்களேன், மாணிக்க வாசகருடைய சிவபுராணத்துக்கு இங்க யாராவது உள்ள ஒவ்வொரு லைனுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்களா? போக்கறிய போக்கே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் மரவும் இலா புண்ணியனே, காக்கும் எம் காவலனே, காண்பறிய பேருளியே, ஆற்றின்ப வெள்ளமே, தோற்ற சுடரளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். எங்கேயாவது சப்ஜெக்ட் உள்ள யாராவது போனதா சரித்திரம் இருக்கிறதா என்ன பண்ணுவாங்க? அப்படியே அந்த ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சொற்பொழிவு எதை பத்தி போயிருக்கும்? அவர் வந்து நிறைய பரியாக்கினது, பரிய நரியாக்கினது, மண்ணில் அந்த மன்னன் வந்து வெயில் சுடு மணல் அவரை போட்டு பொருளை சொன்னது அப்படின்னு ஒரே பெத்தோஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி கதையெல்லாம் சொல்லிட்டு சன்மானத்தை வாங்கிட்டு அவனும் கேங்கரவனும் கஜ கஜான்னு சிரிச்சிட்டு மில்லியன் வியூஸ், ட்ரில்லியன் வியூஸ்,
அப்படின்னு அது மாட்டுக்கு போயிட்டு அப்படியே அவரும் வந்து கொட்டு 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 கொட்டுவார். உள்ள ஒண்ணுமே டப்பா, டாலி பெருங்காய டப்பா, உண்மையா இல்லையா? உள்ள போய் அவன் உயிர் பாதுக, உயிரே எது உயிர்? ஃபர்ஸ்ட் உன் உடம்புல உயிர் இருக்கா? இல்லை. சொல்லுவாரா யாராவது? சொல்ல மாட்டாங்க. மனம்தான் உயிர் வடிவம் எடுக்கிறது. எண்ணங்களுக்குத்தான் பௌதீக உயிர். கை காலு ஆண் முதற்கொண்டு போருமா? ஆண் ஏங்க ஆண் உணர்ச்சியோட எழுந்துக்கணும், ஆளுமையோட. பெண் ஏங்க அடங்கி போற மாதிரி அவ எழுந்துக்கணும். உடம்புக்குள்ளே அங்க சயின்ஸ் இருக்கு, அந்த செல்லுக்குள்ளேயே சயின்ஸ் வச்சுருக்கு இல்லையே? அவளுடைய ஃபீமேல் கான்சியஸ்னஸே அப்படிதானே இருக்கு. ஒரு ஆணுடைய கான்சியஸ்னஸ்னே அப்படிதானே இருக்கு. அது எப்படி வருது அப்படின்னா, அந்த உணர்வுகள் என்ன உணர்வுகள், அந்த உணர்ச்சிகளா வர அது உணர்வுல எந்த வரணும்? சோ உணர்வுன்றது என்ன? உணர்ச்சி அவள்ல வந்து ஆண் குழந்தை என்ன? சோ சயின்ஸ் எங்கேயோ இருக்கு. சயின்ஸ் என்னன்னு தெரியல, எதுவும் பண்ணலைங்க, எல்லாம் கடைபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் சிக்கிட்டும் இருக்காங்க. அது அப்படியே போகணும்னு இருக்கு, புரியுதுங்களா? ஒரு சில பல காலங்கள் ஒரு கேடுடைய அரசன் இருந்தான்னா, ஒரு கம்சன் இருந்தான்னா நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்களா இல்லையா? ஒரு இரண்யக்கசிப்பு இருந்தா கஷ்டப்படுறாளா இல்லையா? இதுதாங்க இதனுடைய அடிப்படை உண்மை. மகான்கள் ஞானியர்கள்லாம் தெளிவா உணர்ந்து அனுபவிச்சு வாழ்ந்து அனைத்து ரகசியங்கள், உயிர் உயிர் தான் ரகசியம், வேற வாழ்ந்தும் கிடையாது, உயிர் தான். அது பூரா அன்ன ஞானத்துல இருக்கு. இப்படி நான் சொல்றேன், மனம்தாம்பா அவனுடைய பௌதிக உயிர், மனம்தாம்பா பிரம்மாண்டமான உலகம், பஞ்சபூதங்கள் ஆகாசம் முதற்கொண்டு அதுலேருந்து தான்ப்பா வருது. மனம்தான்ப்பா ஆகாசமாக தெரிகிறது. அந்த ஆகாசத்தில் ஒன்றும் இந்த தேகத்துக்குள்ளே அடக்கினவனா பண்ணுறதும் மனம்தான்ப்பா. எல்லாம் ஒப்பீனியன்ஸ், ஐடியாஸ், அந்த மாதிரி அந்த ஐடியேட்டிங் பிரின்சிபிளாக நான் பாவம் மாறிண்டே இருக்குப்பா. சகல மேடையும் போடுறதுப்பா, அது சகல கதாபாத்திரங்களாகவும் ஆகி கொண்டு இருக்கிறதுப்பா. அது எதுவுமே உண்மை இல்லைப்பா. நீ நானை கடந்தே ஆகணும்ப்பா, உள்ளே வந்தே ஆகணும்ப்பா. சோ எடுத்த எடுப்புலயே நம்ம அங்கதான் ஆரம்பிக்கிறோம். அது வந்து எப்ப போய் இடிக்கிறதோ அப்ப எல்லாரும் திரும்ப ஆரம்பிப்பா. ஏன்னா என்ன கொட்டி கொடுத்தாலும் வந்து ஒருத்தர் ஒரு குழந்தையோட பயத்தை வந்து அம்மாவால போக்க முடியாதுன்ற மாதிரி, இவங்களுடைய அத்தனை 750 கோடி மக்களுடைய பாதுகாப்பின்மையும், இந்திய மக்களுடைய, தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்பை இவங்க எப்படி காப்பாற்ற முடியும்? எப்படி காப்பாற்ற முடியும்? நீ உள்ளே போல இன்னும் கால் எடுத்து நீயே உள்ள வைக்கலையே, உள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கே இல்லையா? மனன்றது உருவார விதத்தை பேசினாலே உணர்த்தினாலே போருமே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நம்ம அதுதான் நம்ம இது பண்றோம். நம்ம என்ன மெய்ஞான பல்கலைக்கழகம் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒவ்வொரு குடும்பத்திலையுமே வந்து ஒரு ஆண் குழந்தையா இருக்கட்டும், பெண் குழந்தையா இருக்கட்டும், அது தெளிவடையணும். 12-13 வயசுலேருந்து அந்த தெளிவு வரணும். அவ பருவம் எய்தறதுக்கு முன்னாடி ஆண் பசங்களும் சரி பெண் பசங்களும் சரி, தன்னுடைய உடல் உணர்ச்சிகளையும் சரி எல்லாத்தையும் பூர்வ கர்மாக்கள் இயக்குகின்றன. எல்லாம் சிசிடிவி கேமரா மாதிரி உள்ள இருக்கு. ஸோ என்னுடைய அகந்தை வந்து எழுந்துக்க போகிறது. நான் எழுந்துக்கும் போது நான் அகந்தையாக தான் எழுந்துக்கிறேன், நான் பாவத்தோடு தான் எழுந்துக்கிறேன். அதுக்குள்ளே என்னுடைய பாவம், என்னால் பாவம், எல்லா பாவங்களும் இருக்குது. இதுதான் அங்கேயும் உலகமாகவும் இருக்குது, என்னுடைய உறவுகளாகவும் இருக்குது, எனக்கும் எனக்கு வேண்டிய பிடிச்சவைகள் பிடிக்காதவைகளாகவும் இருக்குது அப்படின்றத உள்ளே உணர்த்தும் போது, இங்கேருந்தான் கதை விரிய போகிறதுனாலே, கதையை விரிக்கிறவனுடைய மூலத்தை இவங்க தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அத்தியாவசியம்ன்றதும் கூட உணர்த்தப்படுகிறதா இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது பேசப்படணுமா இல்லையா?
இதுல என்ன ஒளிவு இருக்குன்னு இருக்கு, உங்க ஆசிரமங்களுக்குள்ள என்னையா இருக்கு, நீ ஏன் சப்ஜெக்ட் எடுத்துட்டு வெளில வர வேண்டியவன், கரெக்டா? போனே வெளியில கேமரா முன்னாடி வந்து உட்கார்ந்து சொல்லே, இதுதான் இன்னர் சயின்ஸ் சொல்லே. பரவனுடைய பயம் உனக்கு, அவனையே இன்னும் பயத்திலேயே வச்சிருக்கே. இவர் பயத்துல இருந்து இவர் தப்பிக்க முடியும், அவன பயத்துல வச்சிருந்தா தானே இவர் பயத்துல இருந்து இவர் தப்பிக்க முடியும். சோ அவர் பரிமாறுறதே பயத்தை தானே அப்படியே வச்சிருக்காரு, அழுத்தி அழுத்தி அப்படியே கார்பெட்டுக்கு கீழே நெருப்பு இருக்கு, எப்ப வேணா அது பத்திக்கும். ஆனா எல்லாரும் அடக்கி அடக்கி வச்சிருக்காங்க. எங்கேயும் வந்து அவனுக்கு வந்து ஆன்ம ஞானத்தை பத்தி, தன்னை பத்திய உண்மை ஞானத்தை பத்தி தெரியறதுக்கு ஆவல் வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஜாகிரதையா இருக்காங்க எல்லாரும். ஏன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்க அது பாடுபடலை. அவங்க பாடுபட்டதெல்லாம் அவங்க புத்தியில வந்து இந்த மாதிரி அமைப்புகளா அப்படி போகணும், புரியுதா? அப்படி நீ இப்படி அப்படி நீ யோசனை பண்ணாம அது எப்படி அங்க வழங்கப்பட்டிருக்கும் ஒருத்தனுக்கு, கரெக்டா? ஒருத்தன் வந்தவன் வந்து எனக்கு இவ்வளவு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு, என்ன இப்படி வந்து டீச்சர்ஸ் ஆக்கினாங்க, எனக்கு சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, சர்டிபிகேட் கொடுத்து என் வாயை பொத்திட்டாங்க, எனக்கு என்னத்துக்கு என்ன சர்டிபிகேட் வாங்க வரலையே, நான் அவங்க கதறான் போனவன். அதுக்குதான் யூனிவர்சிட்டிஸ் வெளில இருக்கே, எனக்கு தெரிய வேண்டியது நானே யாருன்றது தானே, இந்த உயிரே எங்கேருந்து வருதுன்றது தானே, இந்த தனி மனிதனை பத்தி நான் கவலைப்படலையே. இப்போ மொத்தமா இங்க இறப்பு பிறப்பு வாழ்தல் போராட்டம் மனோ எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லா உடம்புல எதே உணர்ச்சி தானே அப்படின்னு அதுக்கு தானே வந்தேன். அதெல்லாம் சொல்ல தெரியலன்னா கூட அதெல்லாம் இன்னும் மழுக்கப்படுகிறதா இல்லையா? அப்படியே 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 அடக்கி வாசி, உடனே ஒரு யோகாக்கு இறங்கு, அப்படியே திராத்தக்கள் அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துன்று, அப்படியே ஒரு மாதிரி ஒரு லயப்படுத்துகிற ஏதோ ஒரு சுவாச பயிற்சிகளை அப்படியே கொடுக்குற, கண்ணை அப்படியே சுருகிண்டு வச்சுக்கோ, மூச்சை ஒரு மாதிரி இழுத்து விட்டுன்று. அட உன் உடம்புலலாம் இருந்தா ராத்திரி எங்கேயா போறேன் நான், நீ எங்க போற, நானும் எங்கேயா போறேன், எங்கேயா இருக்கு ஆன்மீகம்? இந்த உடம்புல இருந்தா எல்லாரும் ஜாவரம் இல்லையா?